தி டெய்லி. அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுக எம்எல்ஏக்களின் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தொடங்கியிருக்கிறது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. தலைமைச் செயலகத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் தொடங்கியிருக்கிறது. செய்யாறு விவசாயிகள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக பேரவையில் கேள்வி எழுப்ப அதிமுக திட்டமிட்டிருக்கிறது. முன்பாக அது தொடர்பாக இபிஎஸ் உடன் எம்எல்ஏக்கள் இணைந்து ஆலோசித்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைகிறார். ஸ்டாலின், இன்றைக்கு சட்டமன்ற சிறப்பு கூட்டம் இன்று கூடுகிறது. முக்கியமாக மசோதாக்கள் குறித்து மீண்டும் மசோதாக்களை தீர்மானங்களை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்ப இருக்கிறார்கள். அது ஒருபுறம் தமிழக அரசு அதற்கான திட்டங்களில் இறங்கியிருக்கிறது. அதிமுகவினுடைய இன்றைய திட்டம் என்ன? என்னென்ன கேள்விகளை எழுப்ப அவர்கள் தயாராகி வருகிறார்கள்? திலபதி, தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய சிறப்பு கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் எதிர்க்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அலுவலகத்தில் அவர் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. அதிமுக அதாவது சிறப்பு சட்டமன்ற கூட்டம் என்பதால் பிற அலுவலர்கள் அதாவது இந்த அஜெண்டால இல்லாதது போக மற்ற அலுவலர்கள் எதையுமே எடுத்துக்க மாட்டாங்க, மரபுபடி எடுத்துக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இன்று இந்த மசோதாக்கள் தவிர பிற பிரச்சனைகளை எதிர்க்கட்சியில் எழுப்பினால் கூட அதற்கான அனுமதியை சபாநாயகர் அளிப்பாரா என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்விதான். ஏன்னா தற்போது இந்த செய்யாறு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாற்றில் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் போட்டு நேற்று 6 பேர் மீது மட்டும் அந்த குண்டர் சட்டம் வாபஸ் பெறப்பட்டிருக்கிற நிலையில அந்த விவகாரத்தை இன்று பேரவையில் எழுப்புவதற்கான ஒரு திட்டமிடல் என்பது அதிமுகவிடம் இருக்கிறது. அதற்கு முன்னதாக சபாநாயகருடன் தற்போது அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் அவரை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக பிரச்சனை எழுப்புவதற்கான அனுமதியை தாங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தற்போது வைத்திருக்கிறார்கள். சபாநாயகர் அதற்கான அனுமதியை கொடுப்பாரா இல்லையா என்பதை பேரவை தொடங்கிய பின்பே நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பிற அலுவலர்கள் பொதுவாகவே எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார் இது போன்ற சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தின் போது. அதனால் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் அதிமுக இன்றைய கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. வெளிநடப்பு செய்து மீண்டும் அவைக்குள் செல்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. அதன் பிறகு இந்த மசோதா மீதான விவாதம் என்பது நடைபெறும். செய்யார் விவகாரத்தை தவிர்த்து சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து, ஏனென்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை மீது பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பந்தமாக ஒரு அறிக்கை ஒன்றை எதிர்க்கட்சித் தலைவர் கொடுத்திருந்தார். சட்டம் ஒழுங்கு விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழல்ல இன்றைய கூட்டத்தில் வைத்து சட்டம் ஒழுங்கு விவகாரம் தொடர்பாகவும் அதிமுக பிரச்சனையை எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் சபாநாயகர் அதற்கான அனுமதியை கொடுப்பார் என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஒருவேளை சபாநாயகர் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் அதிமுகவினுடைய வியூகம் என்னவாக இருக்கும்? ஒன்று, வெளிநடப்பு செய்வதாக இருக்கும், மீண்டும் அவைக்குள் வருவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸ்டாலின். அதை தாண்டி வேற ஏதேனும் வியூகங்கள் வைத்திருக்கிறார்களா இன்றைய கூட்டத்திற்கு? தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது தளபதி. ஏன்னா ஒரு எதிர்கட்சி ஒரு விவகாரத்தை எழுப்பும் பொழுது அதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினரிடம் இருக்கும். சபாநாயகர் அனுமதி அளிக்காத பட்சத்தில் வழக்கமாக சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது அமளியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மசோதா தாக்கல் செய்ய விடாமல் அவர்கள் தடுப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடுவார்கள். இது ஒரு வழக்கமான ஒரு நடைமுறை தான். எதிர்கட்சியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஒரு மசோதா தாக்கல் செய்யும் பொழுதோ அல்லது ஒரு தீர்மானம் கொண்டு வரும் பொழுதோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக அமளியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இன்றைய விவகாரத்தை பொறுத்தவரை இந்த செய்யாறு விவகாரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்டவர்களை முன்னிறுத்தி பேசுவதற்கான வாய்ப்பை அதிமுக கேட்கும். அனுமதி வழங்காத பட்சத்தில் அமளியில் ஈடுபட்டு அதன் பிறகு வெளிநடப்பு செய்வார்கள். அதன் பிறகு மீண்டும் அவைக்குள் ஏன் செல்வார்கள் என்ற ஒரு விஷயத்தை ஏன் குறிப்பிட வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசிற்கும் எதிரான ஒரு அரசியல் ரீதியாக இந்த மசோதாக்களுக்கு தொடர்ச்சியாக ஆளுநர் அனுமதி கொடுக்கிறதை அரசியல் ரீதியாகவும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காவிட்டால் ஆளுநருக்கு மறைமுகமாக அதிமுக ஆதரவு அளிக்கும் என்ற ஒரு பேச்சு எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நிச்சயமாக வெளிநடப்பு செய்து மீண்டும் சட்டமன்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவைக்குள் சென்று அந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்று அதற்கான ஆதரவை கொடுப்பதற்கான ஒரு சூழல் தான் இருக்கிறது. 10 மணிக்கு அது குறித்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸ்டாலின். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. Taste daily.
Taste the Daily.